விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள பிரதீப் ஆண்டனி பற்றி பலரும் அறிந்திராத அவரின் சோக கதை பற்றி தான் இந்த தொகுப்பில பார்க்க போகின்றோம். பிரதீப் ஆண்டனி ஒரு நடிகராக சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன்பாகவே பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கவினி நண்பராக உள்ள வந்து அவரை ஓங்கி அறைந்ததன் மூலம் பிரபலமானார். அப்போது ஏன் நீ ஏன் உள்ள வந்த, அதை மறந்துட்டு இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்க என தன்னுடைய நண்பன் மீதான அக்கறையுடன் பேசி ரசிகர்களின் மனதை கவர்ந்திருந்தார். பிரதீப் ஆண்டனி 1990 பிறந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை பார்த்து வளர்ந்துள்ளதாலோ என்னவோ இந்த வேலை அந்த வேலை என பார்க்காமல் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்கின்ற மனோபக்குவம் கொண்டிருக்கிறார். அதனால பல முறை நான் என்ன பண்ண வேண்டும் என்பது எனக்கே தெரியவில்லை என்பதையும் வெளிப்படையாக கூறியிருக்கிறாங்க. பிரதீப் ஆண்டனியின் பள்ளி பருவத்தை பொறுத்தவரையில் அவர் எப்போதுமே ஸ்கூல் டாப்பராகவே இருந்திருக்கிறாங்க. மேலும் கல்ச்சுரல்ஸ் நிகழ்ச்சிகளையும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவருக்கு சட்டம் படிக்க வேண்டும் என்பது மிகவும் ஆசையாம். இதற்கு பணம் வேண்டும் என்பதால தான் இந்த சீசன்ல கலந்து கொண்டதாக இன்ட்ரோவிலேயே தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதற்கு முன்னர் லொயலா கல்லூரியில விஸ்காம் படித்துள்ள பிரதீப் பிலோசபியில மாஸ்டர் படித்திருக்கிறாங்க. இது தவிர சைக்காலஜி, கம்யூனிகேஷன் போன்ற படிப்புகளையும் படித்திருக்கிறாங்க. மேலும் தனக்கு தோன்றும் வேலைகளையும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி செய்துள்ளார். குறிப்பாக பல ஓடிடி தளங்கள் மற்றும் எஃப்எம் போன்ற வற்றில் கண்டென்ட் ஹெட், கம்யூனிகேஷன் ஹெட் போன்ற பணிகளை செய்திருக்கிறாங்க. இவ்வளவு ஏன், மேல் மருத்துவ தூரில் ஸ்டேஷன் மாஸ்டராக கூட ஒரு 3 வருடம் வேலை செய்துள்ளார் என கூறப்பட்டிருக்கிறது. இவருக்கு புத்தகம் படிப்பது, கேம் விளையாடுவதில் மிகவும் ஆர்வம் இருக்கிறது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒரு கேம் போன்று பார்க்கும் காரணத்தால் தான் இந்த நிகழ்ச்சியில தன்னால் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் கலந்து கொண்டுள்ளார். இவரின் சொந்த வாழ்க்கையை உற்று நோக்கினால் அது மிகவும் சோகம் நிறைந்த ஒன்றாகவே இருக்கிறது. இவரின் அம்மாவை அவரின் தந்தையை எரித்துக் கொன்று விட்டதாகவும், தந்தையும் அவரை கண்டுகொள்ளாமல் குடித்தே இறந்து விட்டார் என்றும், பின்னர் அவரின் சித்தி தான் இவரை வளர்த்துள்ளார். இதனை விஜய் வர்மாவிடம் பிரதீப் பிக் பாஸ் வீட்டிலேயே கூறியுள்ளார். பிரதீபுக்கு சில காதல் கதைகளும் உள்ளதாம். ஒரு பெண் இவரை சுமார் 7 வருடங்கள் காதலித்து விட்டு பிரேக்கப் செய்து விட்டாராம். இன்னொரு பெண் 3 வருடம் காதலித்து விட்டு பிரேக்கப் செய்து விட்டாராம். தற்போது ரிலேஷன்ஷிப் ஒன்றில் பிரதீப் இருக்கும் நிலையில அவர் யார் என்பது குறித்து தெரிவிக்கவில்லை. காதல், திருமண கனவு, படிப்பு ஆசை என பல் ஆசைகளுடன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில வெற்றி பெற வேண்டும் என பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நுழைந்துள்ள பிரதீப் நினைத்த விஷயத்தை செய்து முடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.